விஜய் கின்னாரும் ஹீரோ படம் ரிலீஸ் ஆயிருக்கும்ல. ஹலோ மக்களே, எல்லாத்தையும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லியோ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ லியோ படம் பார்க்கறதுக்கான 5 ரீசன் என்னன்னு சொல்லிதான் வந்து சொல்ல போறேன். இந்த ரீசனே இல்லாம நான் பார்ப்பேன்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க, இந்த ரீசன் தெரிஞ்சு பார்க்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க, ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. ரெண்டு பேரும் பாருங்க, இது நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நியாயமா இல்லையான்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாமா? 5வது இடத்துல எல்சியு. பொதுவா வந்து ஒரு படத்துல வந்து யார் யார் கேஸ்ட் இருக்காங்கன்ற ஒரு ஹைப் வந்து எப்பவுமே வந்து இருக்கதான் செய்யும். அது வந்து சாதாரண விஷயம். பட் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஹைப் யார் மூலமா வந்துச்சுன்னா, அந்த படத்தோட டைரக்டர் மூலமா வந்துச்சு. அதுவும் வந்து அவர் கிரியேட் பண்ண யூனிவர்ஸ் மூலமா வந்துச்சு. லியோ வந்து எல்சியூல இருக்குமான்ற ஒரு கேள்விதான் வந்து லியோ படம் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு அவர் அட்டன் பண்ண பிரஸ் மீட்ல கூட அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஹைப் வந்து இந்த எல்சியூக்கு இருக்கு. ஏன் இவ்வளோ ஹைப்னா, எல்லா ஆக்டர்ஸும் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரே ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனாலதான் வந்து அவ்வளோ பெரிய ஹைப் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஹைப்பு. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து லியோ எல்சியூல இருக்கா இல்லையா. 4வது இடத்துல சினிமோட்டோகிராஃபி. மனோஜ் பரமான்சா வந்து இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ட்ரைலர்ல பார்த்த ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், லைட் பேட்டர்னு அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு இருந்துச்சு. ஆல்ரெடி அவர் பீஸ்ட் படத்துலையும் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி மூவியா வந்து அந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி ஆங்கிள்ஸும் இருக்கட்டும், லைட் பேட்டர்ன்ஸும் இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ண ஒரு சில அவரோட டெக்னிக்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் பீஸ்ட் படத்தில் யூஸ் பண்ண டெக்னிக் கிடையாது, இந்த படத்தில் வந்து வேற டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாகவே இருக்கும். 3வது அணி. அணி இல்லாத ஒரு பெரிய ஹீரோ படமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க முடியல, சவுத்துலேயும் சரி நார்த்துலேயும் சரி. ஸோ பேசிக்காக வந்து அணி இருந்தால் அந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகும்பா எல்லா ஏரியாவிலும்ன்ற ஒரு கான்டென்ட் வந்து எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்கும் வந்துச்சு, எல்லா பெரிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்துச்சு. ஸோ அணி வந்து இப்போதான் புதுசாக தன் தளபதி கூடயோ லோகேஷ் கூடயோ சேர்றாருன்னு சொல்ல முடியாது. லோகியோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டராக வந்து அணி மாறிட்டாரு. ஸோ அதனால வந்து அணி வந்து தனியாக ஒரு மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் எப்பவும் அணியோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆடிட் பெனிஃபிட்டாகவே இருக்கும். விக்ரமாக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், ஜவான் பெருசாக இல்லை பட் விக்ரம் ஜெயிலர்லாம் வந்து அணி பூந்து ஃபயர் விட்டாரு பிஜிஎம்ல. ஸோ அதே மாதிரி பிஜிஎம் வந்து இந்த படத்துல இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி அணி வந்து திருக்கி விட்டேன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, அணி பிஜிஎம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு தெரிஞ்சிடும். 2வதா லோகேஷ் கனகராஜ். எப்பவுமே வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுதுன்னா அவ்வளோ சீக்கிரமா கிரியேட் ஆகாது. அந்த டைரக்டர் மினிமம் 5 படம் 6 படம் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கணும், பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ண அப்புறம் தான் வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும். ஆனா இந்த டைரக்டர் எப்படின்னா, ஒரு 2வது படத்துலேருந்தே இருக்கு தனி ஃபேன் பேஸ் கிரியேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? லோகேஷ் படமா நம்பி போலாம்ப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உண்டி அந்த பிலீவ் வரல. நார்த் இந்தியா வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் படம்னா நம்பி போகலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து லோகேஷ் கனகராஜோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கு. இனி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து சிம்பிளாக நான் படம் பண்ணுறேன், 1000 கோடிலாம் டார்கெட் கிடையாது, ஒருத்தன் வந்து 150 ரூபா கொடுத்து படம் பார்க்கலாம்னா அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் என் டார்கெட்டுன்ற மாதிரியான ஒரு சிம்பிள் லாஜிக்கில் வந்து வாழக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய மனுஷன். ஓகேவா? எனக்கு வந்து சிம்பிளாக சொல்லிட்டா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் அவங்கவுங்க எப்படி மிதப்பாங்கன்னு சொல்லி நானாக இருந்தாலும் அப்படி தான் மிதப்பேன். ஆனால் வந்து இந்த மனுஷன் பார்த்தீங்களா, ஒரு சாஃப்டாக டோனு அந்த விஷயங்கள்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறாங்க. இந்த லியோ படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரை போட்டு புட்டிங் எடுக்கிறாங்க அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டு. அதெல்லாம் சொல்லவே கூடாது லோகேஷ். ஆனாலும் அவரை போட்டு புட்டிங் எடுத்தாலும் காமாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி போகிறாரு பார்த்தீங்களா. அந்த விஷயமா இருக்கட்டும், அது போக இவரோட ஃபேன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் சொல்லி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பண்ணியிருக்காரு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நாளைக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரீசன் இதுக்காக தான் இவ்வளோ கூட்டம், தளபதி விஜய் இவருக்காக தான் நீங்கள் படத்துக்கே போவீங்க முக்காவாசி பேர். மற்ற ரீசன்ஸ்க்காக தான் மற்றவங்க போக போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். தளபதி விஜய் வந்து
அவரோட மார்க்கெட் வந்து ஒவ்வொரு படத்திலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காரு. இந்த படத்திலையும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத விஜய் படத்துல வந்து பயங்கரமான ஹைப்பு, பயங்கரமான ப்ரீ சேல்ஸ் சொல்லி வேற லெவல்ல இந்த படங்கள்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 1000 கோடி தொடுன்ற நம்பிக்கை வந்து எதனால சொல்றாங்கன்னா, இந்த தளபதி விஜய்ன்ற ஒரு வார்த்தையை நம்பி, அது போக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 4 லீசன்ஸையும் நம்பி. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயத்த வச்சு இந்த 1000 கோடி டார்கெட் வந்து பாக்குறாங்க. டே ஒன்னே வந்து 100 கோடி ஈஸியாக கிராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 900 க்ரோஸ் தான், எப்படி வந்து டேலி ஆகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.